Okay, இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா professional condenser mic ZHIZUKA அந்த product வந்திருக்குது. So அதை open பண்ணிக்கலாம். Open பண்ண உடனே நமக்கு வந்து filter கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் mic cable, இந்த mic cable பாத்தீங்கன்னா இந்த 3mm jack cable plus இந்த பக்கம் XLR. ஓகே, இதை வச்சுப்போம். அடுத்து இது டேபிளில் ஃபிட் பண்ணுற அந்த கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்புறம் நம்ம நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி, ஸோ அது 2 ஆடியோ ஜாக் மாதிரி 3mm ஜாக் ஒன்று. அப்புறம் அதே போல் இன்னொன்று ஆடியோ 2 3mm ஜாக் ஒன்று, ரெண்டு ஜாக் அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இது மைக்ரோ யூஎஸ்பி 2 நார்மல் யூஎஸ்பி. ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று இருக்குது, மைக் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, XLR ஃபோட்டோட ரொம்ப இதோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, வச்சுருவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது, இதுதான் ஸோ டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது தனியாக வந்துச்சு, ஒன்றும் உடையில பிரச்சனை இல்லை. ஸோ இது ஜஸ்ட் இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கிறது தான். ஸோ நோ ப்ராப்ளம், இந்த பக்கம்தான் மைக் வரும், இது வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த இடம் இது. ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது, பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, மெட்டீரியல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து ஃபைனலி இந்த ப்ராசஸர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர், நம்ம இந்த மைக்கு இந்த மைக்கு ப்ளஸ் ஃபோன்லாம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதில் வந்து என்னென்ன இருக்குது, நார்மல் டைனமிக் மைக் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு கண்டென்சர் மைக் போடுறது, அதுக்கப்புறம் ஹெட்செட். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக கேட்டுக்கலாம். அடுத்து இயர்ஃபோன் ஸ்பீக்கர், இயர்ஃபோன் ஸ்பீக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ அவுட் நம்ம எடுப்போம், இதுலேருந்து நம்ம ஒரு சேனல் நம்ம அவுட் எடுத்து வெளியில் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ்லேயும் அந்த மாதிரி எங்கேயாவது கொடுத்துக்கலாம். இது வந்து சார்ஜிங், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது வந்து ஒரு 10 நிமிஷம் சார்ஜ், 10-20 நிமிஷம் நம்ம சார்ஜ் போட்டுட்டு நம்ம வந்து இது உள்ளே இன்பில்ட் ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது, ஸோ நம்ம சார்ஜ் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இது வந்து ஆன் ஆகிடுச்சு, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இதோட இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதை அழுத்தி பிடிச்சோம்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா அக்காம்பனி இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம இப்போ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு போர்டோ இல்லை ஒரு கிட்டார் நம்ம ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் 1 லைவ் 2, ஸோ லைவ் 1 லைவ் 2 வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சிஸ்டம்க்கு கொடுக்குற அல்லது ஃபோனுக்கு லைவ் கொடுக்குற ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ட்ரிபிள் பேஸ் ரெக்கார்டு, ஸோ எவ்வளோ அவுட் புட்டு வெளியில் கொடுக்கணும், அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய மியூசிக் வால்யூம் எவ்வளோ இருக்கணும், ஸோ நம்ம கொடுக்குற அவுட் மானிட்டருடைய வால்யூம் எவ்வளோ இருக்கணும், மைக் வால்யூம், ஸோ எக்கோ, அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம அதை என்னென்ன நம்ம பார்த்துடலாம். ஓகே, இது வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டு, ஸோ இந்த ஸ்டாண்டில் தான் வந்து இந்த மைக்கு இப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ இப்படி தான் அந்த மைக் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ எப்படி வைக்கணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி வச்சுக்குவோம். அடுத்து ஃபைனலி நமக்கு இங்கே ஒரு நார்மல் டைனமிக் மைக்குடைய ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு ஒரு ஹோல்டர் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு மொத்தமாக வந்துருக்கிற பீஸ். ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஃபில்டர். ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம், ஸோ நம்ம இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது யூஸ் பண்ண முடியாத நேரத்தில் நம்ம வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. இதோடைய குவாலிட்டி, இவங்க ஆக்சுவலாக கொடுத்துருக்குற குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இதோட விலை ரொம்ப கம்மி, பட் இதனுடைய குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை அப்படியே வச்சுருவோம், நம்ம அத்தனையாக கழட்டி வச்சுருவோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த செட்டப் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது சுத்திர மாதிரி இருக்குது, உங்களுடைய ஹேண்ட் டைட் அந்த அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா ஷேக் ஆகாமல் இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மைக்குடைய இந்த இது போட போகிறோம்.
Okay, இது செட் பண்ணிடலாம். Okay, just மாட்டிட்டு இது நமக்கு எவ்வளவு அளவு வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த அளவு ஓகே. த்ரீ. ஓகே, அடுத்து நம்ம செட்டப் பண்ண போகிறது இந்த மைக். ஸோ இந்த மைக்கை வந்து நம்ம இப்படியும் மாட்டலாம், இப்படியும் மாட்டலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்படி மாட்ட போகிறேன். மாட்டிட்டு நமக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம மாட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் நம்ம மாட்ட போகிறோம். ஓகே, இந்த ஃபில்டர் ரொம்ப ஈஸி தான் மாட்டுறது. ஜஸ்ட் நமக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாட்டிக்கலாம். நான் வந்து இது இங்கே மாட்டுறேன். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்த பவர் அடாப்டர் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பவர் அடாப்டர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு சார்ஜர் ஹெட்டு. ஸோ நான் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சார்ஜர் ஹெட் எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் போடுறதுக்காக நம்ம வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி டூ யூஎஸ்பி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம அதை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம எப்படி சார்ஜ் போடுமோ நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். போட்டு சார்ஜிங். ஸோ நல்லா பார்த்தோம்னா சார்ஜிங் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதை சொல்லிவிடுவோம். அவ்வளோதான். யூஸ்வலாக நம்ம கரண்ட்டில் எப்படி போடணுமோ அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து கண்டென்சர் மைக்குடைய நம்ம கேபிள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேபிளும் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. நல்லா லென்த் ரொம்ப இல்லைனாலும் கூட நம்ம ஓகே. நார்மலாக ஒரு 1.5 மீட்டர் இருக்குது, 1.5-2 மீட்டர் இருக்கும். ஸோ எக்ஸ்எல்ஆர் டூ நம்ம ஃபோன் ஜாக். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த மைக்கில் நம்ம வந்து ஜாக் கனெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பின் ஒன்று இருக்கும். ஸோ இந்த சின்ன ஒரு பென் இருக்கும், அது மைக்கில் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து சொருகிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒயரை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஒயரை கொண்டு வந்துட்டு இந்த போர்ட்டை வந்து நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் ப்ராசஸரில் கண்டென்சர் மைக். ஸோ இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மைக் வந்து இதில் வந்த மைக் வந்து கண்டென்சர் மைக்கு. ஸோ நம்ம வந்து போட வேண்டியது கண்டென்சர் மைக். அந்த ஆப்ஷனில் தான் நம்ம வந்து இதை போடணும். ஓகே, கண்டென்சர் மைக் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோன் லைவ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கேபிள் இந்த கேபிள் தான், இது தேவையில்லை. ஸோ நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி டூ ஃபோன் ஜாக். இதை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஒன். ஸோ நம்ம லைவ் ஒன், இந்த லைவ் ஒன்னுங்கிற ஆப்ஷனில் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதனுடைய இன்னொரு அவுட் நம்ம வந்து எங்கே கனெக்ட் பண்ணோம்னா நம்ம நார்மல் ஃபோன், நார்மல் ஃபோனுடைய ஆடியோ ஜாக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக் செட்டப் பண்ணியாச்சு, கேபிள் சொருவியாச்சு, ரெண்டாவது ப்ராசஸர். ப்ராசஸரில் வந்து நம்ம மைக் கேபிள், அப்புறம் வந்து சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஃபோன்லேருந்து சாரி லைவ் வந்து நேராக வந்து ஃபோனுக்கு போகிற மாதிரி ஃபோனில் வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம வந்து மைக் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இதில் ஸோ இப்போ நம்ம மைக் செட் பண்ணியாச்சு, மைக்லேருந்து நம்ம கேபிள் சொருகியாச்சு, கேபிள்லேருந்து நம்ம ப்ராசஸர் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ கண்டென்சர் மைக் நம்ம இங்கே சொருகிருக்கிறோம். ஸோ ப்ராசஸர் ஆன் பண்ணியாச்சு. அதே போல் நம்ம வந்து சார்ஜிங் கேபிள் சொருகிருக்கிறோம் நம்ம இதுக்கு. அடுத்து நம்ம வந்து லைவ் ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபோன் வாய்ஸ் ரெக்கார்டு நம்ம கொண்டு போயிருக்கிறோம். ஸோ நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் நான் ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நீங்கள் மைக்கில் வந்து நான் மைக்கில் பேசுகிறேன் நான். ஸோ அந்த மைக்கில் பேசுகிறது உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ அப்போது
processor மூலமா நமக்கு வந்து voice recording நல்லா இருக்குது. ஸோ இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சனேசர் ஹெட்ஃபோன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பேசிக் சொல்ல முடியாது ஒரு குவாலிட்டியான ஒரு 1500 ரூபாய் 1600 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஹெட்ஃபோன் என்கிட்ட இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால், இப்போ நான் பேசுறது இந்த மைக்கில் பேசுறது வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகும்போது நமக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை. நம்ம எப்படி பேசுகிறோம், இதுலேருந்து அவுட்புட் வந்து எப்படி போகுது, என்ன மாதிரி குவாலிட்டியில் போகுது, என்ன என்ன ஈக்குவலைசிங்கில் போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் வந்து இந்த ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணுறது மூலிமா நான் எப்படி பேசுகிறேன், எக்கோ லெவல் எப்படி இருக்குது, பேஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் செக் பண்ண முடியும். ஓகே, இந்த ஹெட்ஃபோனை நான் எங்கே சொருவுன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெட்செட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ராசஸர்லேயே வந்து ஹெட்செட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக நம்மளுடைய ஹெட்ஃபோன் வந்து இந்த ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த நார்மல் ஃபோன் யூஸ் நார்மல் ஹெட்ஃபோன் கூட ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக நம்ம அதில் சொருவிடுவோம். சொருவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மானிட்டர் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் அவுட்புட், நம்ம எவ்வளோ பேசுகிறோம் என்ன ஏதுங்கிறத அந்த அவுட்புட்டை வந்து இங்கே தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது நாப் மூலமா. இப்போ நான் மைக்கில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரிசீவ் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து மானிட்டர் லெவல், நமக்கு ஹெட்ஃபோனுக்கு எவ்வளோ சத்தம் வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது. இது மானிட்டர் லெவல். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பேசுகிற மைக்குடைய எக்கோ லெவல், எவ்வளோ எக்கோ வரணும், எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து மைக்குடைய ஆடியோ லெவல், அதுவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ் ட்ரிபிள் அதெல்லாம் இருக்குது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் எ குட் ஒன். நம்ம வந்து கொஞ்சமாக அமௌண்ட் கொடுத்தாலும் கூட ஒரு 2000 ஒரு 3000 ரூபா ஒர்க்கு உள்ள ஒரு ப்ராசஸர் கூடிய அதை காட்டிலுமே அதிகமான ஒரு குவாலிட்டி தான் இதில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பேசும்போது நம்மளுடைய வாய்ஸ், இப்போ என்னுடைய வாய்ஸே வந்து நார்மலாக ஃபோனில் ரெக்கார்ட் ஆனதுக்கும் என்னுடைய வாய்ஸ் நார்மலாக ஃபோனில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கும் இப்போ நான் இந்த ப்ராசஸர் மூலமா யூஸ் பண்ணி நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு கேபிள் இருக்குது. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா அதே போல் மைக்ரோ யூஎஸ்பி 2 3mm ஜாக்கு. ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு பாடுறவங்களுக்குலாம் வந்து வெறும் பாட்டை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் நம்ம குரலை மட்டும் வச்சு ஒன்று பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு பேசிக்காக ஒரு கிட்டாரோ இல்லை ஒரு கீபோர்டோ நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது இந்த ப்ராசஸரோட அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போது என்கிட்ட ஒரு கீபோர்டு ஒன்று இருக்குது. அந்த கீபோர்டை வந்து நான் இப்போது அந்த மைக்கோட நான் இந்த ப்ராசஸரோட எப்படி அட்டாச் பண்ணுறதை நான் காட்டுறேன். பட் நம்ம கீபோர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூஎஸ்பி போடுற பின்னோ அல்லது இந்த பின்னோ நமக்கு வந்து இருக்காது. நமக்கு வந்து ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஜாக் ஒன்று தேவை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஜாக் ஒன்று தேவை. இதை வந்து இதில் நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். இதில் சொல்லிவிட்டு இதை நம்ம வந்து டைரெக்டாக கீபோர்டில் போட்டுடலாம், முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த கேபிளை வந்து இங்கே அக்காம்பனி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம அதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பேசுகிறேன், ப்ளஸ் கீபோர்டு இதில் வந்து ஆட் ஆகிருக்குது. பின்னாடி வந்து கீபோர்டு வாசிக்கிற கீபோர்டு அந்த டோன் போகிற சவுண்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் என்னுடைய வாய்ஸும் வந்து இதில் வந்து மைக் மூலமா வருது. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டான லெவலில் நமக்கு வருது. நமக்கு கீபோர்டு வால்யூம் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு இங்கே மைக் வால்யூம் எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு இங்கேயே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய வால்யூம் எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய நாப் இங்கே இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து இதில் நிறைய உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், இதில் வந்து இந்த மாதிரியான நிறைய மொத்த
ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் வந்து நமக்கு திடீர்னு ஏதாவது சின்னதாக ஒரு இந்த மாதிரி சிரிக்கிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு கிளாப் தட்டுறதோ நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னுடைய ஃபோனில் வந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷனும் இந்த ப்ராசஸரில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து அவைலபிள் டிவைஸ் இதில் வந்து சர்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து V8, ஸோ இந்த மாடல் V8 சவுண்ட் கார்டுடைய மாடல் வந்து எனக்கு இங்கே என் ஃபோனில் வந்து காட்டுது. ஸோ நான் அதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் இப்போது. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பேர் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து ப்ளூடூத் டிவைஸாக வந்து நான் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொன்னால், யூஸ்வலாக நமக்கு இப்போ வந்து நமக்கு இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு நான் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு கிளிப்பிங் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கிளிப்பிங்கை வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிளாப் சவுண்டுன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ கிளாப் சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து எனக்கு அதை வந்து நான் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த சவுண்டை வந்து நான் வந்து இதில் வந்து நான் டைரெக்டாக ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டது, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சவுண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இது மூலியமாக நம்ம வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஃபோனில் எடுத்து வச்சுருக்கிற ஆடியோவை வச்சு நம்ம வந்து இதில் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம பாட்டும் நம்ம கேட்டுக்க முடியும். நம்ம இதில் வந்து நம்ம அவுட்டு எடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து பாட்டும் நம்ம கேட்டுக்க முடியும். ஸோ அப்படி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இதில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. இதில் வந்து இயர்ஃபோன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட் ஒன்று இருக்குது இங்கே, இயர்ஃபோன் ஸ்பீக்கர். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இயர்ஃபோன் ஸ்பீக்கர்ல வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம அவுட் எடுத்து நம்ம வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து மானிட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ராசஸரில் கொடுத்துருக்குறாங்க. சின்ன டிவைஸாக தான் இருக்குது, ஒரு கை கடக்கமான டிவைஸாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து இது பெரிய விஷயங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது. ப்ளஸ் இதில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வச்சு நம்ம வந்து இதை நம்ம வெளியில் அவுட்டோரில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு கரண்ட் இல்லாத இடத்துல நம்ம எங்கேயோ ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கன்னா கூட நம்ம வந்து இதை வச்சு நம்ம சார்ஜ் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெருசாக நமக்கு சிஸ்டம் தேவை, அது தேவை, இது தேவைலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோனு, ஒரு ப்ராசஸர், நம்மக்கிட்ட ஆல்ரெடி மைக் இருக்குது. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணியே, இந்த மாதிரி சின்ன சின்ன கேபிள்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியே வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியான ஆடியோ நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த லைவ் த சவுண்ட் கார்டு V8 ப்ராசஸர் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மைக்கு ப்ளஸ் நமக்கு வந்து கீழே கீபோர்ட் இருக்குது, ப்ளஸ் நம்ம அதுலேருந்து நம்ம ரெண்டுமே வந்து இன்புட் வந்து நம்ம இந்த ப்ராசஸரில் கொடுத்துருக்குறோம். இந்த ப்ராசஸர்லேருந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து நம்ம ஃபோனில் கொடுத்துருக்குறோம், டைரெக்டாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த செட்டப் ஒரு சின்ன செட்டப் தான், பட் இது வந்து நமக்கு வந்து உண்மையான குவாலிட்டியாக இருக்கும். ரொம்ப ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒருவேளை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் வந்து அதை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கம்மி வேலையில் நம்ம எப்படி குவாலிட்டியான விஷயங்களை நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி உங்களுக்கும் இதில் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். லெட்ஸ் பி அப்டேட்டட்.